என்னோடய பேர் அருள் அருள் குமரன் நான் இந்த படத்தோட தற்றம் தூக்குறோம் படத்தோட இயக்குனர் நான் வந்து சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை இப்போ ரீசண்டாக தான் வந்துச்சு சின்ன வயசுலேருந்தே வந்துச்சுலாம் சொல்ல மாட்டேன் என்னோடய இப்போ கனவு வந்து சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கிரேசி மோகன் அவர்கள் மறைந்த நகைச்சுவை எழுத்தாளர் கிரேசி மோகன் தான் அண்ட் அவரோட பிரதர் மாது பாலாஜி இவங்க இவங்களோட டீம் கிரேசி கிரியேஷன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லணும் கிரேசி மோகனோட நாடகங்கள் பல நாடகங்களை அமெரிக்காவில் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சிங்கப்பூரில் ஹோஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பல இடங்களில் ஹோஸ்ட் பண்ணப்போ அவங்களோட நட்பு எனக்கு கிடச்சிது நான் அந்த அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் சைடு மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும் ஸோ அப்போ தான் எனக்கு சினிமா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்வம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் சக்தி சரவணன் கேமராமேன் அந்த மங்காத்தா படத்துக்கெலாம் உள்ள கேமராமேன் சென்னை டுவெண்ட்டி எயிட் கேமராமேன் சக்தி சரவணன் தான் இன்னொரு முக்கியமான காரணம் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் என்னடா இது ஷார்ட் ஃபிலிம்லாம் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப என்ன ஷார்ட் ஃபிலிம் சும்மா போய் ஷூட்டிங் பாரு அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் ஃபிலிம் மேக்கிங் போய் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஃபிலிம் மேக்கிங் முதல்ல கற்றுக்கிட்டேன் எதுவுமே கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல ஏபிசிடி கற்றுக்கணுங்கிறதுக்காக அதை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு சில அவார்ட்ஸ்லாம் வாங்குச்சு அதனால ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆசை சினிமா மேலே வந்துச்சு அப்போ முதலில் வந்து கிரேசி மோகன் சார் வந்து என்னை கமல் சார்டை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினார் ஸோ கமல் ரஜினி இவங்கெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் கைத்தட்டி பார்த்த ஒரு பெரிய விஷயம் அது எனக்கு கனவில் கூட நினைக்கல அவங்களெலாம் சந்திப்போம் அப்படின்னு ஸோ கமல் சாரை சந்தித்தப்போ எனக்கு ஒரு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போ தான் சினிமாக்குள்ளே வரணும்னு இன்னும் கொஞ்சம் ஆசை நெருங்குச்சு அப்புறம் எனக்கு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது சபாஷ் நாயுடுங்கிற படத்தில் ஸோ அதெல்லாம் சேர்ந்தது நம்மளோட படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தட்டம் தூக்குற படத்தோட கதை எழுதி சரி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஆரம்பித்தேன் அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தது ஷார்ட்டாக சொல்லணும்போது கமல் சாரோட எனக்கு கமல் சாரை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அதுலேயே அந்த எக்ஸைட்மெண்ட்டே ஒரு பெரிய விஷயம் அது எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம வந்து கமல் சாரை பார்த்தோன்னா ஐயோ கமல் சார் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பரவசமும் அதிகமாக தான் இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து கமல் சார் கூட எனக்கு தனியாக ஒன்றான் ஒன்றா இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது நிறைய அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் நிறைய ஐ மீன் சம்பவங்களை அவர் அவர் நிறைய விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுவார் நான் எந் நான் ரொம்ப வியந்த விஷயம் அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல முடியாது நாங்கள் எந்த டாபிக் எந்த தலைப்பு எடுத்து கொடுத்தாலும் எந்த தலைப்பை பேசணும்னு நினச்சாலும் இல்லை எந்த தலைப்பு உள்ள சந்தேகம் கேட்டாலும் எது கேட்டாலுமே அவர் வந்து ரொம்ப ஆழமாக அவர் பதில் சொல்லுவார் அதுக்கு ஸோ எனக்கு ஒரு பெரிய வியப்பு இருந்துச்சு எப்படி இந்த மனிதர் வந்து இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு அதே மாதிரி தேவையில்லாமல் அதிகமாக பேசவே மாட்டேன் ரொம்ப மௌனமாக தான் ஆனால் கொஞ்சம் பயம் பயமாக தான் இருக்கும் கேள்வி கேட்குறதுக்கு அதே மாரி நாங்கள் சில கேள்விகள் கேட்டப்போ இல்லை ஒரு சந்தேகம் கேட்டப்போ இல்லை எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஆழமான ஒரு பதில் ஒரு அவர்கிட்ட இருந்து அவரோட அவரோட புத்தி ஒரு புத்திசாலித்தனமும் அவரோட அறிவாற்றலும் என்னை ரொம்பவே வியக்க வைக்கிறது இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும்னு எப்படி என்னை தூண்டுகோலாக இருக்கிறது அந்த காரணம்தான் அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவேன் இப்போ அதாவது ரெண்டு விஷயம் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இப்போ நிறைய நிறைய பேரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேரை சந்திக்கலை பட் ஆனால் எனக்கு இருக்கிற நட்பு வட்டாரங்களில் அந்த கதையை சொல்லி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன் ஸோ சில பேர் வந்தாங்க சில பேருக்கு வந்து இந்த டிமானடைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட் இருக்கிறதுனாலையும் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் கொஞ்சம் தயங்கினாங்க ஸோ அவங்கெல்லாம் தயங்குனப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறது தெரியல எனக்கு வந்து கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் லைவாக எனக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அவங்கெல்லாம் தயங்குறப்ப எனக்கு ஒரு வழி தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு கை கொடுத்தது என்னோட நண்பர்கள் தான் ஐ மீன் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பழகின நண்பர்கள் இப்போ காலேஜில் பழகின நண்பர்கள் நான் வேலை பார்க்கும்போது என்கூட பழகின நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு அவங்க உதவி செஞ்சாங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர் நான் இப்போ வந்து பேரை கூட சொல்லிடலாம் நிறைய பேர் ஒரு என்னோட படத்தோட ஸ்கிரீன்ஸ்ல வந்து கிரெடிட்ஸ்ல வந்து எல்லாத்தோடையும் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லியிருப்பேன் ஸோ அத்தனை பேருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு பெரிய பலமாக இருந்தாங்க ஸோ அவங்க இல்லைன்னா அந்த படம் வந்திருக்காது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு நன்றி சொல்ல கடவுள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுனால் இது வந்து இது எனக்குன்னு இல்லை இது எல்லாருக்குமே அந்த கிரியேட்டிவாக நான் ஆட்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னா நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு குப்பை குப்பையாக இருக்குது அப்படின்னா குப்பை கிடக்குது அப்படின்னா ஏண்டா அப்படி குப்பை கிடக்குது மற்ற நாட்டில்லாம் அப்படி கிடக்குது அப்படின்னு ஒரு சா ஒரு சாதாரணமான ஒரு கோவம் வரும் எல்லா மனுஷனுக்கு ஒரு கோவம் வரும் இல்லை ஒரு எரிச்சல் வரும் இல்லை புலமும் ஏன்டா டிராஃபிக் லைட் ஒழுங்காக ஒர்க் பண்ணார் ஏன் அவர் லஞ்சம் கேட்குறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை கடந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு கோபமும் எரிச்சலும் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அப்போ அதை எதிர்த்து நம்ம வந்து கேட்கணுன்னு தோணும் இல்லை நமக்கே ஒரு ச லஞ்சம் இல்லாமல் சமக்கே ஒரு சில விஷயங்கள் நடக்காது அப்போ வந்து ஒரு பெரிய ஆட்களை நடக்கணும்னு இருக்கும் எதுக்கிட்ட நம்ம இதுக்கு போய் ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் தேவை ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கினாலும் ஒரு அட்மிஷன் தேவை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கும் அப்போது அது உள்ளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்குதான் செய்யும் நமக்கு இப்படி நடந்துச்சே நமக்கு இப்படி நடந்துச்சேன்னு அந்த மாதிரி என்னோடய லைஃப்லேயும் வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய பட்டிருக்கேன் நிறைய கோவப்பட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னை அறியாமலே என்னோடய எழுத்துக்களில் வந்துடும்ங்கிறது எனக்குரிய தெரியும் எனக்கு அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் நிறைய வந்திருக்கும் ஸோ வர்ற படங்கள்லேயும் வந்து எங்கெங்கே கேப் கிடைக்கிது எங்கெங்கே சான்ஸ் கிடைக்கிது சில விஷயங்களை சொல்லிடணும்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் அது கதைக்கு ஏற்றதாக இருக்கணும் கதையோட்டத்தோட சேர்ந்து இருக்கணுங்கிறத நான் இருக்கிறேன் வெற்றியை ரொம்ப சந்தோஷமா தான் சொன்ன மாதிரி அந்த தீபாவளிக்கு ரெண்டு முன்னாடி தான் ப்ரமோஷன் ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்றும் வந்து இந்த கொரோனா திறக்குமா திறக்காதான்னு தெரியாதனால எங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா ஒரு ஒரு உறுதி இல்லாமல் இருந்துச்சு அந்த 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 உறுதி இல்லாமல் இருந்ததுனால எங்களால் செலவழிச்சு சில ப்ரொமோஷன் ஆரம்பிக்க முடியலை ஆரம்பிச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் இருக்கு இப்போ இருக்கிற படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு எப்பவுமே செலவு பண்ணுறோம்னா அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப யோசிக்க இருந்துச்சு அதுக்கு போக வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நம்ம தேட்டர் ஓனர்ஸ்க்கு அசோசியேஷனுக்கும் இந்த விபிஎஃப் விவகாரம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இப்போ தயாரிப்பாளர்கள் யாரும் படத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து தயாரிப்பாளர் சங்க எடுத்திருந்தோம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் குரூப் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அப்போ நம்ம ரிலீஸ் பண்ண முடியுமா ஏன்னா எல்லாத்தையும் எதுலாம் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது நம்ம தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாள் ஸோ அதனால் ரிலீஸ் பண்ண முடியுமோ முடியாதுங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால நாங்கள் எதுவுமே பண்ணலை போஸ்ட்ரு மட்டும் அடிச்சிட்டோம் ஆனால் அடித்த போஸ்ட்டர் ஒட்டனுங்கிறதுக்காண்டி தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறோம் நம்மளை அலோவ் பண்ணாங்கன்னா பண்ணுவோம் இல்லைன்னா இல்லை படித்த போஸ்டர் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற நிலை படம் இருக்கும் அதனால் எந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ண முடியல அப்போ வந்து ஒரு பயம் ரொம்ப இருந்துச்சு என்னடா இது ஒன்றுமே பண்ணலை புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படம் இது எப்படி தேட்டரில் நிற்க போகுது யார் வரப்போகிறா எதை நம்பி உள்ளே வருவாங்க அப்படின்னு இருந்துச்சு அதே மாதிரி முதல் நாள் ரெண்டு நாள்லாம் ஃபஸ்ட் நாள்லாம் எனக்கு ஆளே கூட்டமே வரலை யாரும் பார்க்கல ஸோ இப்படி தான் போக போது நினச்சிட்டு இருந்த இடத்துல வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் போய் சொன்னதுனாலே என்னென்னு தெரில இந்த கொரோனா அந்த பிரச்சனைகள்லாம் மீறி மழையும் தாண்டி எனக்கு இன்றைக்கி நாலாவது வாரம் படம் சில தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த கண்டென்ட் தான் காரணம் முழுக்க முழுக்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை மட்டும் இல்லை ஒரு ஒரு ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லணும் ரெண்டு பேரை குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து படத்தை நிறைய பேர்கிட்ட காமிச்சிருக்கிறேன் அதில் இது படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ப்ரொடியூசர் டி சிவா அம்மா கிரியேஷன் சிவா அவர்கள் இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு இயக்குனர் வெங்கட் பிரபு அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க மேபி எடிட்டிங்கில் வேணால் கொஞ்சம் மாற்ற வேண்டியது கொஞ்சம் இது பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஷா ஷார்ப்பாக வந்து எடிட் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து சினிமாவில் பல ஆண்டுகளாக பல படங்கள் தயாரித்தவங்க இப்போ வெங்கட் பிரபு சார் வந்து பல படங்களை இயக்கியிருக்கவங்க ஸோ இவங்க அவங்க சொல்கிறப்ப வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லணும் பரவாயில்ல அப்போ வந்து இந்த படம் தேடிடும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தப்போ அவங்க சொன்னது வந்து பெரிய ஊக்கமளிப்பதாக இருந்துச்சு எனக்கு

முதல் போட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் எடுத்திருந்தா சரி இந்த பக்கம் மேல் வரவேன் நான் தொண்ணூத்தொம்பது கோடி லாபம் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இது அப்படிப்பட்ட நிலைப்பாடில் இல்லை நானும் அது விதிவிலக்கு இல்லை ஸோ நானும் வந்து அடுத்த படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இந்த இந்த துறையே வந்து ஒரு வசீகரமான தொழிலுது இது நம்மளை ஈர்த்து இழுக்கும் இதுக்கு ஒரு இது இதுக்குள்ள ஒரு போதை இருக்குது அந்த போதைக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க வந்து அதுக்கு அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பல பேர் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது சினிமா மேலே உள்ள ஒரு ஆசை அந்த பேஷன் அதனால தான் ஸோ அந்த பேஷனும் அந்த ஆசையும் எனக்கு ரொம்பவே இருக்குதுன்னு சொல்லணும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்குது படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலை ஒத்துடுறப்ப கண்டிப்பாக நான் படம் பண்ண தான் போகிறேன் அடுத்த படம் ஆடியன்ஸ் என்ன சொல்லி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்வது அதே ஆர் த ஆர் த கிங் மேக்கர்ஸ் ஸோ ஆடியன்ஸ் நினைச்சா மட்டும்தான் ஒரு படம் ஓடுது இன்னைக்கு அது மட்டும் தான் உண்மை அதை மட்டும் யாராவது யாரும் மறுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ரிவ்யூவர் ரிவ்யூஸ் சொன்னாலும் சரி பாசிட்டிவாக சொன்னாங்களா நெகட்டிவாக சொல்கிறாங்களா ப்ரொமோஷன் இருக்கா ப்ரமோஷன் இல்லையா யார் நடிச்சிருக்கா யார் நடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்குது பேசுகிறாங்க இப்போ என் படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த டாக் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படிச்சு ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு வந்து பாரபட்சமின்றி பார்க்குறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பாதியில் அஞ்சு ஓடி வந்துடுறாங்க திட்டி தீர்த்திருவாங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மெஜாரிட்டி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த படம் வந்து பேசப்படுது அதனால் என்றைக்குமே ஆடியன்ஸ் வந்து நல்ல சினிமா வரவேற்க தான் செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சின்ன படங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆடியன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேயே போய் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு தெரிஞ்ச முகம் தான் இருக்கணும் தெரிஞ்ச டேரக்டர் தான் இருக்கணும் இல்லாமல் இதில் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சினிமா ஆரோக்கியமாக வளரும் அட்லீஸ்ட் மூவி பப்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு சினிமா ரசிகர்கள் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலாம் வந்து சின்ன படங்களையும் பார்த்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது ஒன்று தான் ரிக்வஸ்ட்டு பட் அது ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணணும் என் பேர் வந்து சுரேஷ் நான் படத்தில் வந்து கடுகுன்ற ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து சினிமா நடிக்கணும்னு ஆசை அது எப்படி நடிக்கணும் எங்கே போய் கேட்கணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஆரம்பத்தில் நான் ஆக்சுவலாக சார் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண தான் வந்தேன் ஃபஸ்ட்டு வேலை பார்க்க வந்தேன் ஏன்னா வேலை பார்த்தோன்னா தான் அங்கேருந்து பழகி என்ன விஷயம் ஏது கற்றுக்கலாம் சினிமானால் என்ன பேசிக்காக ஜீரோவில் இருக்கும் இல்லையா ஜீரோவை விட ஜீரோவுக்கும் கீழே சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆபீஸ் வந்து கேட்குறேன் ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் நினைக்கிறேன் கரெக்டாக ஜூன் ஜூன் மாதம் டுவெண்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் டேட்டு கரெக்டாக அன்னை நைட்டு வந்து சார் ஆஃபீஸில் உட்காரேன் என்னை விசாரிக்கிறார் சார் என்ன படிச்சிருக்கேன் என்ன கேட்கறேன் நான் சொல்கிறேன் சார் இன்னும் டிப்ளோமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறேன் என்னடா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு சினிமாக்குள் வந்திருக்க அப்படிங்கிறார் இல்லை சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை நடிக்கணும் ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சினிமாக்குள்ளேடா நீ டே நீ நல்லா படிச்சிருக்க உனைய வந்து இங்கே வேலை செய்ய வேலை வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் உனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்தை நான் வேலை வாங்கி தரேன் உனக்கு நீ போயிடுறா அப்படின்லாம் எனக்கு சொன்னார் இல்லை சார் எனக்கு சினிமானால் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கேருந்து வந்து அதுக்காக நான் என்ன செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் சார் தான் வந்து கஷ்டப்பட்டு தான் என்னை வச்சுக்கிட்டார் இந்த வேலை எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு தான் வச்சுக்கிட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து நான் அப்படி அதுக்கு உண்டான வாய்ப்பும் எனக்கு அந்த படத்திலே கிடச்சது அந்த படத்திலே கிடச்சிது இன்றைக்கி நடிச்சிட்டு இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க பார்க்காதெல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் யாருக்கு சொன்னோன்னா இயக்குனர் அருள் சார்க்கு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ உங்களை தான் நான் தேங்க்ஸ் சொன்னோம் இதுக்கு வந்து முக்கிய காரணம் நீங்கள் தான் அது அதில் வந்து மாற்றமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நான் அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டில் அது அப்பா அம்மாவுக்கு சொல்லியாகணும் அது வந்து எனக்கு வந்து இந்த வயசில் நான் வந்து சினிமான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சர்வே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்பா அம்மா தான் இன்னி வரலாம் அதனால் அவங்க வந்து என்னையுமே அவங்க வந்து எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அதில் வந்து மாற்றமே கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க